ஏலே, எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். பெண்கள் ஒரு ஓவியம் மாதிரி. அந்த ஓவியம் காவியம் பண்ண எப்படி இருக்கும் அப்படிதான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இந்த காவியத்தில் நானும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம்பன்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் ரொம்ப வசீகரம் அதிகமா இருக்குன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லைப்பா, நடை உடை பாவனை அப்படின்னு சொன்னாரா. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ சும்மா சாதாரணமா, பெண்கள்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இன்னைக்கு இந்த உலகத்தையே வந்து பெண்கள் தான் ஆள்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டிகளை தான் சோர்த்தின்னு ஆகணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பாயசத்தை போட்டால் இப்படி இருக்கும்ட்டு. அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆ, பாடலம்மா. எட்டு திக்க ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு, கவுடு சூது தெரியா பயபுள்ள, இருந்தும் கொடுப்பான் திறமோ இவன் தொல்ல, கொடுக்கும் சேட்ட என்றும் இட இல்ல, கணக்கா வழக்கா ஐயாளவில்ல. எட்டு திக்கு ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு, அழுக்கு வேட்டி கிழிஞ்ச சட்ட, அழுத்தி ஓட்டும் பெடலு கட்ட, குடிப்பாராசா மூக்கு முட்ட, உழைப்பாம் பாரு வேர்வ சொட்ட, ஊர் பிள்ளை யாவும் தான் பிள்ளை, ஒன்னாக பாப்பா மாப்பிள்ள, ஏழைக்கும் இவ கீழில்ல, யாருக்கும் ஐயா மேலில்ல, பிஞ்சு மனசா கொள்ளை அடிப்பார வெளியே இவன் அடிப்பா, எட்டு திக்கு ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு. நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மணி அண்ணா அவர்கள் ஆலை மணி மாதிரி என் வாழ்க்கையில் அப்பப்போ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமும் அவர் தான். அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரகன்யா அண்ணாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கேபர் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருள் அண்ணாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசருங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியாவுக்கு பணிவான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.